லோ பட்ஜெட்னா ஓகே 14,000 ஒரு செட். ரெண்டு லைட் ரெண்டு ஃபேன் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 to 5 மணி நேரம் கிடைக்கும். இது சின்ன பேட்டரி, சின்ன பேட்டரி 18,500 வரும். ஃபர்ஸ்ட் மேஜிக் பார்த்தா இப்ப ஸ்டார், இது ஸ்டார். இது வந்து சைன் வேன்னு சொல்லுவாங்கண்ணா. இல்லை நீங்கள் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேட்டரி யூபிஎஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலி வந்து ஃப்ரீயாக தரும். பஜாஜ் ஃபினான்ஸும் இருக்குண்ணா. கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மினிமம் 5 மந்த் தான் லோன் போட முடியும். ஒரு யூபிஎஸ் பிராண்டோ கார் பேட்டரியோ எது எடுத்தீங்கன்னா மினிமம் 5 மாதம். இந்த வேட்டி பார்த்தீங்கன்னா 150 mAh பேட்டரினா 60 மாசம் வாரண்டி போகணும். இது டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500, இதுவும் 150 தான். ஏன்னா இது வாரண்டி பேஸ் ஜாஸ்தி வரும், குவாலிட்டி நல்லா இருக்கும், 10 இயர்ஸ் வரும், 42 மாசம் வாரண்டி கிடைக்கும். இந்த 42 மாசத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபாரம் போர்டு என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலும் கம்பெனியில ப்ரீ காஸ்ட்ல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. மினிமம் பாத்தீங்கன்னா 1 மாசம் to 1 மாசம் மெயின்டைன் பண்ணீங்களா லைஃப். எல்லா பேட்டரியுமே கம்பெனி 60 மாசம் ஒரு 5 வருஷம் தராங்கன்னா ஒரு 7 வருஷம் வரைக்கும் நீங்க லைஃப் கொண்டு வரலாம் மெயின்டைன் பண்ணா மட்டும். ஓகே, சோ பிரைசிங் எங்க கம்பேர் பண்ணிருந்தோம் பார்த்தாலும் இங்க காமிச்ச பிரைஸ் விட கம்மியா எங்கேயுமே வாங்க முடியாது. அதுவும் நம்ம சேனலுக்காக பாத்தீங்க அப்படின்னா ட்ராலி வேற ஃப்ரீயா தராங்க. 24 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓகே, இந்த 60 மாசம் வாரண்டி புதுசா வர பெலினோ வரைக்கும் ஸ்விஃப்ட் பெட்ரோல் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லாமே ஆம்னி ஈகோ எல்லாம் போறது 800 ஸ்விஃப்ட் பெட்ரோல்களுக்கு எல்லாம் போறது ஆல்டோ வரைக்கும் போகலாம். 4வது காருக்கும் நீங்க போகலாம். வாரண்டி ஜாஸ்தி 77 மாசம் வரும். அது போகணும்னா நீங்க ஜேசிபி பஸ் லாரி வரைக்கும் நம்ம எல்லா ஸ்பெசிபிக்கான வண்டிகளுக்கும் போட்டு எல்லாமே ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்னால ரெகுலரா நம்ம கிட்ட எடுத்து வியாபாரம் பண்றவங்களுக்கு சரி தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பெசிபிக்கா ஜென்செட்டுக்காகவே டெஸ்ட்ல விட்டுட்டு இருக்காங்க. ஜென் பிளஸ்ன்னு சொல்லி விடுறாங்க. இது 90 ஏஜ் பாத்தீங்களா. இது நம்ம அப்படின்னா கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இருக்காங்களா அவங்களுக்கும் கொடுக்குறோம், ஆபீஸ்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய மாலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஆன்லைன் யூபிஎஸ் எல்லாம் நம்ம எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம டூ வீலர் பேட்டரி கார் பேட்டரி ஜம்ப் ஸ்டார்ட் பண்றதுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எங்ககிட்ட இல்ல வேற யாராச்சும் கிட்ட பேட்டரி வாங்கினா கூட பில் காப்பி இருந்துச்சுன்னா கிளைம் அப்ரூவல் போட்டு ஒரு 2-3 டேஸில் பண்ணி கொடுப்போம். மார்னிங் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம கோவை. இன்றைக்கி நான் எங்கே வந்துருக்கும் பார்த்திங்க அப்படின்னா என் பின்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எக்ஸைட். ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இந்த சீசனில் கண்டிப்பாக தெரியுங்க. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா வெயில் வந்து கொழுத்து தள்ளுது. ஒரு 5 நிமிஷம் கரண்ட் இல்லை அப்படின்னா உங்களால் ஃபேன் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ எப்படி வந்து எல்லாத்து வீட்லையும் டிவி ஃப்ரிட்ஜ் இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் யூபிஎஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்திருப்பீங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப லோ ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஆஃபர் இருக்குங்க, அதுவும் நம்ம ஸ்பெஷலாக நம்ம சேனலுக்காக ஏகப்பட்ட ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூட ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். வாங்க ரெண்டாவது வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம வந்து யூபிஎஸ்க்காக வீடியோ போட்டிருந்தோம். ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட எக்ஸைட் யூபிஎஸ் வந்து தாறுமாறும் எனக்கே நிறைய கால் வந்துச்சு. எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு சொல்லுங்க. நான் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வாக்கிங் விட ஆன்லைன் பார்த்து வர ஆர்டர் பார்த்தீங்கன்னா மதுரை தேனி எல்லா ஊர்லேருந்துமே எங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் வந்து நம்ம நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிருவோம், லோக்கல் கஸ்டமர் கூப்பிட்றாங்க. எங்களுக்கு என்னன்னா ரொட்டீனாக எங்களுக்கு வர வாக்கிங்கை விட இது கொஞ்சம் எங்களுக்கு பெட்டராக இருக்குது. ஆர்டர் கொஞ்சம் நிறையா வருது, மாதம் மினிமம் ஒரு 20 அந்த ஆர்டர்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு. வெளியூர்லேருந்து வருது, லோக்கல் இருந்து வராங்க. இது போக நான் போட்ட வீடியோ இல்லாமல் அட்வான்ஸ் மாடலு கொஞ்சம் ஹெவி பர்பஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் கேட்டு வராங்க. நம்ம இங்கே உங்களுக்கு கொரியல் வச்சு கொடுக்குறோம், இல்லை இங்கே நம்ம போய் மாட்டி கொடுத்துட்டு வந்துருக்கோம். சர்வீஸ் பேஸ் நல்லா கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. ஸோ இப்போ 6 மாதத்துக்கு மட்டும் தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். திரும்ப மறுபடியும் என்ன கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ என்ன ரீசனுக்காக? இது வந்து இப்போ சம்மர் ஆஃபர் போடுறாங்கண்ணா. அது இப்போ உங்களுக்கு தெரியும் வெயில் கிழமை ஜாஸ்தியாச்சு, கரண்ட் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கூட யாரும் வீட்டில் இருக்க முடியாது. இதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்லேருந்து கொஞ்சம் 5-5 வரைக்கும் எல்லாமே இப்போ ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்கனால புது வீடியோவாக ஒன்று போட்டலாம். இன்னொன்று எல்லாத்துக்குமே இப்போ தேவைப்படும், வாடகை வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் சொந்த வீட்டுக்காரங்களுக்கும் யார் வேணாலும் போடலாம். வாடகை வீடுன்னு சொல்லும்போது எனக்கு கேட்கணும்னு தோணுது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் செட்டில் வந்து சொந்த வீடு இருக்கவங்க மட்டும்தான் யூபிஎஸ் வாங்கி வைக்கணும், வாடகை வீட்டில் இருக்கவங்க வந்து நம்ம வந்து வாங்கி வைக்க முடியாது, அதுக்கான ஃபெசிலிட்டிலாம் பண்ண முடியுமா டவுட் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லி இல்லை, வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு போடலாம், ஒன்றும் இல்லை, அவங்க ஒயரிங் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா போதும், ஓகே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை ஒயரிங் பண்ணணும்னாலும் நம்ம தெரிஞ்ச எலக்ட்ரிஷன் வச்சு நம்ம ஒயரிங் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒயரிங் காஸ்ட்டு ஒரு உங்களுக்கு ஒரு 2000 ஒரு 3000 வரைக்கும் போடுவாங்க. ஒயரிங் வாங்கி அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அது போக இன்னொன்று அடிஷனல் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸும் இருக்குண்ணா. கார்டு இருக்கிற கஸ்டமருக்கு, அதாவது நிறைய பஜாஜ் கார்டு இருக்கிற கஸ்டமருக்கு போடலாம். ஓகே, நியூவா போட முடியாது. கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மினிமம் 5 மந்த் தான் லோன் போட முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. பஜாஜ்ல லிமிட் வச்சிருக்காங்க. ஒரு யூபிஎஸ் பிராண்டோ கார் பேட்டரியோ எது எடுத்தீங்கன்னா மினிமம் 5 மாசம் 5 மாசம் இஎம்ஐ போட்டு அதுல கூட எடுத்துக்கலாம். இதே கார் பேட்டரி தான் உங்களுக்கு 3 மாசம் வரும். கொஞ்சம் கார் வெளியில கொஞ்சம் பென்ஸ் வரைக்கும் போறீங்க 15,000-16,000 ஒரு 5 மாசம் கிடைக்கும். மற்றது ஒரு 5,000 கூட இருந்தால் 3 மாசம் டியூ கிடைக்கும். யூபிஎஸ் பேட்டரிக்கெல்லாம் உங்களுக்கு 5 மாசம் கம்பல்சரி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ல போறதுக்கு நம்ம கம்பெனி எங்க லொக்கேட் இருக்காங்க சொல்லுங்க. ஆனால் கோயம்புத்தூர்ல 100 அடியில் HDFC பேங்க் ஆப்போசிட்ல
ஐசோன் பவர் கேம் சொல்லி நம்ம எக்ஸைடுக்கான போர்டு வச்சிருப்போம். ஓகே, அதான் நம்ம ஆஃபீஸ். பின்னாடியே நம்ம குடோன் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்லாம். ஓகே ஓகே. ஸோ மெயினான விஷயம் இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர், அங்கே தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ பின்னாடி மட்டும் இல்லை, இந்த ரூம் ஃபுல்லாகவே பக்கத்தில் எல்லாம் ஏகப்பட்ட பேட்டரி வந்து ஸ்டாக் வந்து ஏகப்பட்டது குமிச்சு வச்சிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் என்ன கான்ஃபிகரேஷனில் கேட்டாலும் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்? நான் ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்னா. ஓகே, லோ பட்ஜெட்னா உங்களுக்கு 16,000 ஒரு செட்டு. 16,000 இதில் என்னெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்? இதில் நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு வேணால் மிக்சியை கொடுக்கலாம், அதனால தான் 1000 வாட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 1,125 வாட்ஸ். ஓகே, அர்ஜென்ட்டுக்கு வேணால் நீங்கள் மிக்சியை ரன் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும். எத்தனை லைட் எத்தனை? இது டோட்டல் லோடு கொடுத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தான் வரும். 3 மணி நேரம் ஓவர எல்லா லோடு எல்லா லோடு கொடுத்தீங்கன்னா 2 லைட் 2 ஃபேன் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 to 5 மணி நேரம் கிடைக்கும். இது சின்ன பேட்டரி, சின்ன பேட்டரி அவ்வளோதான் கிடைக்கும். ஒரு 4 மணி நேரம் கணக்கு வச்சுக்கிறேன். 2 லைட் 2 ஃபேன் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம், 1 லைட் 1 ஃபேன் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் போகும். இது வந்து லோ பட்ஜெட், ஒரு 14,000 ரூபா ரேஞ்சில் ஒரு கடைகளுக்கு போடலாம். ஓகே, சின்ன சின்ன ரூம் ஒத்த ரூம் வச்சிருப்பாங்க, தள்ளுவண்டி கடைக்காரங்க அதுவும் போடுறாங்க. ஏன்னா அர்ஜென்ட் நாங்கள் மிக்சி யூஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு பில் சின்ன சின்ன பில் மிஷின் மட்டும் டைப் பண்ணுவாங்க கையில் வச்சு, அந்த மாதிரி மிஷின் போறதுக்கு எனக்கு போதுங்க. அந்த மாதிரி பர்பஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து மேஜிக்னு சொல்லி ஒரு மாடல். இது வந்து ஸ்கொயர் வே யூபிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து லைட் ஃபேனுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஊட்டிக்கலாம், ஏன்னா சிஸ்டம் போட்டிங்கன்னா இது செட் ஆகாது. ஓகே, ஸ்கொயர் வேன்னு சொல்லுவோம், அதனால ரேட் கொஞ்சம் கம்மி. ஓகே, அதுவும் இந்த 100 ஆம்ப்ஸ் பேட்டரியும் சேர்த்து 14,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவோம். 14. ஓகே, இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் எல்லாமே நீங்களே எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். லோக்கல் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அவுட்டர் இருந்தீங்கன்னா நான் கொரியரில் சார்ஜ் வச்சு கொடுத்துருவோம். ஓகே, அதை அவங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் வெளியூராக இருந்தாலும் எலக்ட்ரிஷன் இருந்தால் போதும், நாங்களே போன்ல எப்படி மாட்டணும் வரைக்கும் நான் சொல்லி பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். அடுத்து நான் அடுத்த மாடல், இது ரெண்டாவது ஐட்டம் ஐட்டனா, இது வந்து உங்களுக்கு 18,500 வரும். ஃபர்ஸ்ட் மேஜிக் பார்த்தா இப்ப ஸ்டார், இது ஸ்டார். இது வந்து சைன் வேன்னு சொல்லுவாங்கண்ணா, இல்ல நீங்க சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு யூபிஎஸ் வீட்டுல இருந்து பண்றாங்க, இல்ல ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க, இல்ல இல்ல வீட்டுல சின்னதா ஒரு கடை மாதிரி வச்சிருக்கீங்க, ஒரு சின்ன சிஸ்டம் தான் எனக்கு வேணும், பில் போட மாட்டேன் சிஸ்டம் பில்லு, சின்ன சின்ன ஹோட்டல்களுக்கு சின்ன பில் பிரிண்டர் வச்சிருப்பாங்க, மெடிக்கல் சென்டர் மெடிக்கல் சென்டர் ஷாப்ஸ் வச்சு எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் யூஸ் வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு C10 பேட்டரி வரும்னா, இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா நீங்க சோலாருக்கும் போட்டுக்கலாம், வீட்டு யூஸ் போட்டு அந்த மாதிரி டபுள் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பேட்டரி சோலாருக்கு நம்ம போடலாம். ஓகே, ரெண்டு சேர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 18,500 வரும். இந்த பேட்டரி யூபிஎஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ட்ராலி வந்து ஃப்ரீயா தரும். 1,400 ரூபா ட்ராலி ஃப்ரீயா தரும். ஓகேங்க, பாருங்க நீங்க யூபிஎஸ் வாங்கிங்க அப்படின்னா தாராளமா இந்த ட்ராலியை நீங்க வந்து ஃப்ரீயா எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து அதுதான் பெனிஃபிட். ஏன்னா வந்து சில இடங்களில் வந்து யூபிஎஸ் வைக்கிறது ஒரு பர்டிகுலர் இடம் இல்லையுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ட்ராலி வாங்கி உள்ள வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு அது வந்து சேவ் தான். ஏன்னா வந்து இது நிறைய பேர் வந்து ட்ராலி வாங்கணுமே அதுக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும், அது நம்ம வந்து யூபிஎஸ் வாங்கும்போது அது யூடியூப்லேருந்து பார்த்து வர கஸ்டமர் மட்டும் இது ஃப்ரீயாக தரும்னா சூப்பர். நார்மலாக வர கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இது அதே செட்டு 18,500 தான் கொடுக்குறோம். ஓகே, யூடியூப் மூலியமா பார்த்து வந்தீங்கன்னா இது ஃப்ரீ. ஓகே, யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இது அதே ரேட் சேம் 18,500. ஓகே, ஃப்ரீ கிடையாது, ஃப்ரீ கிடையாது. வாங்க வரும்போது நம்ம சேனலை பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, சொன்னீங்கன்னா ஃப்ரீ. அது இந்த ஃப்ரீயா நீங்க வந்து டாக்டர்லாம் மிஸ் பண்ணி சில பேர் வராங்க கொட்டேஷன் கேட்கறாங்க, இது நான் 18,500 கொடுக்கும்போது இல்லைங்க யூடியூப்ல ஃப்ரீ தரேன். ஆனா யூடியூப்னு சொன்னீங்கன்னா நான் இது ஃப்ரீ கொடுத்துக்கலாம். யூடியூப் பாக்குறவங்க மட்டும் தான் இந்த டாலி ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர்ணா. ஸோ அடுத்தது ஒவ்வொரு வேரியண்டா பாக்கலாங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாடல் பாத்திரலாம். ஆனா இந்த வேரியன்னா, ஆனா இந்த வேரியன் பாத்தீங்கன்னா 150 ஆம்ப்ஸ் பேட்டரினா 60 மாசம் வாரண்டி. யூபிஎஸ் பாத்தீங்கன்னா 42 மாசம் தான், 1,125 வாட்ஸ். ஓகே, சைன்வே மாடல், இது ஆபீஸ் பர்பஸ்க்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இது அதே மாதிரி 21,000 ரூபா செட்டு பிளஸ் அடிஷனல் இந்த ட்ராலி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஃப்ரீயா வாங்கி யூடியூப்ல இருந்து பார்த்தவங்களுக்கு மட்டும் இந்த ட்ராலி ஃப்ரீயா. மறந்துடாத மக்களே, ஆக்சுவலா நம்மளோட சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஆஃபர். கண்டிப்பா கால் பண்ணும்போது சரி, நீங்க டைரக்டா என்குயரி பண்ண ஷாப்புக்கு வரும்போது வந்து சோ யூடியூப்ல ஆன்லைன்ல நம்ம சேனலை பார்த்துன்னு சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த ட்ராலி வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அது சம்மருக்காக ஸ்பெஷலா வந்து இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போகனா இது டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும். 7 ஹவர்ஸ் வரைக்கும் இதுலயே வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. 10 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஒவ்வொரு ரேஞ்ச் பேட்டரி வரும். அந்த பேட்டரி பாத்தீங்கன்னா 17,500 வரும். இது வந்து 17,500. அந்த பேட்டரி 17,500 வருங்க. ஆனா லைஃப் பாத்தீங்கன்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா 10 இயர்ஸ் கம்பல்சரி கிடைக்கும். அந்த பேட்டரி மட்டும் 17,500 வருங்க. ஓகே, இது எல்லாமே 60 மாசம் வரணிங்க. 60 மாசம் எல்லாமே 14,500 தான். ஓகே, பேட்டரிக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17,500. இதுவும் 150 தான். ஏன்னா இது வாரண்டி பேஸ் ஜாஸ்தி வரும், குவாலிட்டி நல்லா இருக்கும், 10 இயர்ஸ் வரும். ஓகே, அதுலயே பாத்தீங்கன்னா 200 வச்சிருக்கோம் கீழே. 200 இது 60 மாசம் வாரண்டி, 17,500 வரும். ஓகே, இந்த வாரண்டி சொல்லும் போது எனக்கு கேட்கறது, வாரண்டி ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா வாரண்டி சொல்லும் போது எனக்கு வந்து கேட்கணும்னு தோணுது. சில இடங்களில் வந்து வாரண்டி வந்து கவர் பண்ணுனா கம்பெனிக்கு டேரக்டாக நீங்கள் வந்து டோல் ஃப்ரீ கால் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம சர்வீஸ் சப்போர்ட் எந்தளவுக்கு கொடுத்துட்ருக்கோம்? ஆனால் பேசிக் நீங்கள் எந்த சர்வீஸ்னாலும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அதாவது கிளைம் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பெனியில் கால் ஆக் பண்ணிங்கன்னா அவங்க எங்களுக்கு ஒரு மெயில் கொடுப்பாங்க. ஓகே, பேட்டரி சப்போஸ் பேட்டரிக்குன்னா அவங்க எனக்கு மெயில், பேட்டரி போச்சுன்னு எனக்கு ஒரு மெயில் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, நம்ம பேட்டரி ஸ்டாக் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, எங்களுக்கு கிளைம் ஆகி வரக்கு ஒரு 1 மந்த் இல்லை 20 டேஸ் ஆகும். எங்கள் ஸ்டாக் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, அதான் நாங்கள் போகிற விசிட்டிங்க்கு வந்து விசிட்டிங் சார்ஜ் கம்பல்சரி கேட்போம். ஓகே, 250 350 கேட்போம். நம்ம வந்து என்ன பேட்டரி சின்ன சின்ன ஃபால்ட் யூபிஎஸ்ல இருந்தா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம். மேஜர் கம்ப்ளைண்ட் போர்டு டிரான்ஸ்ஃபார்ம்னா
டேரெக்டாக கம்பெனியில் கால் லாக் பண்ண, கஸ்டமர் கால் லாக் பண்ணாங்கன்னா கால் லாக் பண்ணி கொடுத்துருவோம், இல்லை நாங்களே கால் லாக் பண்ணி கொடுத்துருவோம். டேரெக்டாக கம்பெனிலேருந்து வரும்போது உங்களுக்கு ஃப்ரீ காஸ்ட். அதாவது இது பார்த்தீங்கன்னா 42 மாதம் வாரண்டி வரும். 42 மாதம் ரெண்டு, மற்ற ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வருது. இதில் உங்களுக்கு 42 மாதம் வாரண்டி வரும். ஓகே, 42 மாதம் வாரண்டிங்கும் போது பார்த்தீங்கன்னா 36 கம்பெனி தராங்க, எக்ஸ்ட்ரா 6 மாதம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கிடைக்கும். ஓகே, 42 மாதம் வாரண்டி கிடைக்கும். இந்த 42 மாதத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபாரம் போர்டு என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலும் கம்பெனியில் ஃப்ரீ காஸ்ட்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எல்லா மேக் எல்லா மாடலுக்கும் சேம் அதே வாரண்டி தானே. பேட்டரி மட்டும் பார்த்தீங்கன்னா இது 48 மாதம்னா உங்களுக்கு 24+24 வரும். 24 ரீப்ளேஸ்மெண்ட், 24 ப்ரோரேட்டா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 48 வரும், 36 ரீப்ளேஸ்மெண்ட். அதான் 3 வருஷத்துல ஃபால்ட் ஆச்சுனா நியூ பேட்டரி மாற்றி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது 12 மந்த் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ஸ்கிராப் மினிமம் இது நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கெடுக்கிறாங்கன்னா நம்ம 2000 ரூபாய் கெடுப்போம். நீங்கள் ப்ரோரேட்டால் எடுக்கும்போது எம்ஆர்பி ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ஓகே, அதுதான் கணக்கு. நீங்கள் ஸ்கிராப் போட்டு எடுத்தீங்கன்னா இது கம்மியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, நீங்கள் இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா 13 ரூபா, ஸ்கிராப் போட்டு நீங்கள் 11 ரூபாக்கு எடுக்கலாம். ஓகே, அது எக்ஸ்சேஞ்சில் எடுக்கும்போது நீங்கள் 13 500 ரூபா ஜாஸ்தி வரும். அவ்வளோதான் வித்தியாசம். சூப்பர். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வாங்கிட்டு போயிருவாங்க, அது எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுங்க ஒரு டைம் சொல்லிடுறேன். ஆனால் ஒன்றும் இல்லை, அது மினிமம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் to 1 மாதம் ஓகே மெயின்டைன் பண்ணிக்கலாம். லைஃப் எல்லா பேட்டரியுமே கம்பெனி 60 மாதம் ஒரு 5 வருஷம் தராங்கன்னா ஒரு 7 வருஷம் வரைக்கும் நீங்கள் லைஃப் கொண்டு வரலாம், மெயின்டைன் பண்ணால் மட்டும். ஓகே, அது ஒரு சில பேர் என்னன்னா 1 மாதத்துக்கு பார்க்காம 6 மாதம் 7 மாதம் ஆசிட் செக் பண்ணணும், டிஸ்லிவர் விடணும். இதே நாங்கள் வரதா இருந்தால் பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணிடுவோம், பேட்டரியோட கிராவிட்டி செக் பண்ணுவோம். 6 செல் இருக்கும், 6 செல்லோட கிராவிட்டி செக் பண்ணி டிஸ்டில் வாட்டர் ஊற்றி க்ளீன் பண்ணி ஜெல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்தோம். அந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணுறோம், லோக்கல் வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி தான் போடுவோம், 1 மாதத்துக்கு 1 மாதத்துல வருஷத்துக்கு 6 சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஏரியாக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் வேரியேஷன் ஆகும். எங்கள் பர்சனே அந்த டேட்டுக்கு அந்த மந்த்துக்குள்ள விசிட் பண்ணி கால் பண்ணிட்டு போயிடுவாங்க, பேட்டரி செக் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க. நீங்கள் ஒரு விசிட்டிங் ரெண்டு விசிட்டிங் கூப்பிட்டீங்களும் லோக்கல்குள்ளே பண்ணி தருவோம். அதுக்கு வந்து தனி சார்ஜஸ் வரும், ஏஎல்சின்னு சொல்லுவோம் இதுக்கு, நீங்கள் மெயின்டைன் போடுறதுக்கு. இது வந்து யூபிஎஸ்க்கு மட்டும் பண்ணி தருவோம். யூபிஎஸோட போறீங்கன்னா அது ஏஎம்சின்னு சொல்லுவோம், அது யூபிஎஸோட போர்டு கஸ்டமருக்கு வாங்க முடியாது அதுவும் நம்ம சேனலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ட்ராலி வர ஃப்ரீயாக தராங்க. ஆனால் இப்போ நீங்கள் 2-வீலர் 4-வீலர் பேட்டரி பேசுறோம், என்னென்னா வேணும்? டூ வீலர் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டார்ட்னா இது வந்து கிக்கர் வண்டிகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்ல. ஓகே, பழைய டைப் ஸ்ப்ளெண்டரு, RX 100 இதுக்கெல்லாம் போகிறது. இது பழசு போக ஒரு 950 ரேஞ்ச் வரும், 950 வரும். இது வந்து ஸ்ப்ளெண்டரில் செல்ஃப் வண்டி, ஓகே, பேஷன் ப்ரோ, அப்புறம் இப்போ வர லேட்டஸ்ட் ஆக்டிவா ஆக்சஸ் இது எல்லாத்துக்குமே வரும். இது ஒரு 1100 ரூபா 1050 ரூபா வரும் பழசு போக. ஓகே, இது இதுக்கு அடுத்த மாடல்னா லேட்டஸ்ட் மாடலு ஆக்டிவா லேட்டஸ்ட் பல்சரு 150 அந்த மாதிரி வண்டிகளுக்கு இது வரும். இது வந்து 5 ஆம்ப்ஸ் பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா 1350 ரூபா வரும் பழைய பேட்டரி போக. இது பார்த்தீங்கன்னா பழைய ஆக்டிவா ஸ்டார் சிட்டி அப்புறம் பல்சர்லயே 150 180 இந்த மாதிரி இதுவும் இந்த வேரியண்ட்ல வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா யூனிகான், பழைய டைப் யூனிகானுக்கு, அதுக்கும் பழைய பல்சரு இந்த மாதிரி இந்த 7 ஆம்ப்ஸ் வரும். இது பாத்தீங்கன்னா 1500 ரூபா வரும். இதே பாத்தீங்கன்னா இது 9 ஆம்ப்ஸ், இது வந்து பல்சருக்கும் வருது, பழைய சைன்லயே லேட்டஸ்ட் ஒன்று விட்டாங்க தெரியுங்களா, அதுக்கு வருது. இன்னும் 2-3 வேரியண்டுக்கு வருதுன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2100 ரூபா வரும். இதுலயே பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் புல்லட்டுக்கு, புல்லட்னா பழைய டைப் புல்லட்டுக்குண்ணா, டீசல் இல்ல, இது வந்து 2016 முன்னாடி வந்துச்சு இல்லைங்க, அதுகளுக்கு போடுறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3500 ரேஞ்சில் வரும். இன்னொரு பேட்டரி இருக்கு, நான் அப்புறம் வேணா காட்டுறேன். அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 2500 இப்போ லேட்டஸ்ட் மாடல் புல்லட்டு, அதுக்கு போடுறது. பிளஸ்
பஜாஜ் என்எக்ஸ் எல்லாம் இருக்கு, ஆர் பிப்டீன் இதுக்கெல்லாம் வருது, எல்லாத்துக்கு டியூக் இருக்கு. அந்த பேட்டரி பாத்தீங்கன்னா 2200 ரூபா வரும். அந்த பேட்டரி ஸ்பெசிபிக்கா நம்ம ஸ்டாக் வேற எங்கயும் இல்ல கோயம்புத்தூர்ல, நம்ம மட்டும் ஒரு ரீசெண்டா ஒரு 10-20 பீஸ் ஸ்டாக் வச்சிட்டு இருக்கோம். ஏன்னா டி கஸ்டமர் இல்லன்னு சொல்லக்கூடாது, நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். சோ இப்ப டூ வீலர்லாம் பார்த்து முடிச்சோம், அடுத்து வந்து ஃபோர் வீலருக்கான பேட்டரி பத்தி சொல்லுங்க. பேசிக் வந்து எது வந்து ஸ்டார்ட் ஆனா பேசிக் பாத்தீங்கன்னா இது வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் பேசிக். உங்களுக்கு இப்ப 24 மாசம் வந்துருக்கு. இது வந்து வண்டி விக்கிறாங்கல்ல, அவங்க கொடுப்பாங்க 800 மெயினே நானோக்கு போட்டுக்கலாம் இந்த வண்டி ஸ்பெசிபிக்கா. இது பழசு போக ஒரு 2200 ரூபா வரும். ஓகே, இதுக்கு வாரண்டி எல்லாம் இருக்கு. வாரண்டி இருக்கு, 24 மாசம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. ஓகே சூப்பர். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேசிக் இந்த 60 மாசம் வாரண்டி. இதுவும் 800 புதுசா வர பெலினோ வரைக்கும் ஸ்விஃப்ட் பெட்ரோல் பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லாமே ஆம்னி ஈகோ எல்லாம் போறது. இது பாத்தீங்கன்னா பழசு போக 3500 ரூபா வரும். 60 மாசம் தான், 30 மாசம் ரீப்ளேஸ்மெண்ட், 30 மாசம் ப்ரோரட்டா. இதுக்கு அடுத்தது 72 மந்த் வரும். அதே வேரியன்ட் வாரண்டி ஜாஸ்தி வரும், 72 மந்த் வரும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3800 ரூபா ஜாஸ்தி, 300 ரூபா ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வாரண்டி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாடல், இதுவும் 800 ஸ்விஃப்ட் பெட்ரோல்களுக்கு எல்லாம் போறது, ஆல்டோ வரைக்கும் போடலாம், நானோ காருக்கும் நீங்க போடலாம். வாரண்டி ஜாஸ்தி, 77 மாசம் வரும். இது பாத்தீங்கன்னா பழைய பேட்டரி போக 4000 ரூபா வரும். வெளியே வந்து 4-5, 4-300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நம்ம 4000 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஐ10 வச்சிருப்பாங்க, ஐ10க்குலாம் இந்த பேட்டரி மட்டும்தான், இந்த ஒரு மாடல் தான் செட் ஆகும். இது பாத்தீங்கன்னா இது சேம் ரேட் தான், ஒரு 4200 ரூபா அந்த ரேஞ்சு வரும். நம்ம 4 ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் பழசு எடுத்துட்டு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபோர்ட்ல ஒரு ஐட்டம்னா, ஃபோர்டு அப்புறம் ஃபோர்டு இக்கோ ஃபோர்ட்ஸ், இது ஒரு வேரியன்டல், இதுல ஒரு 5000 ரேஞ்ச் வரும். இதுல ஸ்விஃப்ட்டுக்கு டீசலுக்கு இருக்கு, எல்லா மாடலுக்கு இருக்கு. அது போக இது பாத்தீங்கன்னா பென்ஸு, பேசிக் மாடல் பென்ஸுக்கு வரும், ஐரண்டு வேரியன்ட்டுக்கு வரும். இதை விட 2 வேரியன்ட்டுக்கு இருக்கு நம்ம கிட்ட. இதோட பேசிக் ரேட் பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 9000 மேல வரும். இதே கொஞ்சம் ஆடி பிஎன்டபிள்யூ இந்த மாதிரி வேணும்னா அது ஒரு 16-17 ரூபா ரேஞ்ச் வரும். எல்லா பேட்டரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா 72 மாசம் வாரண்டி வரும், இது 60 மாசம் வாரண்டி வரும். அது போகணும் நீங்க ஜேசிபி பஸ் லாரி வரைக்கும் நம்ம எல்லா ஸ்பெசிபிக்கான வண்டிகளுக்கும் எல்லாருக்கும் அந்த குடோன்ல வச்சிருக்கேன். வேணா அந்த பேட்டரியும் காட்டுறேன் பாருங்க. அது அதுவும் பாத்தீங்கன்னா 800 இருந்து நீங்க 2000 ரூபா பேட்டரி சைஸ் பெருசு, 2000 வாட்ஸ் சொல்லுவாங்க. அது வரைக்கும் எல்லா ஏசியும் நம்ம கிட்ட இருக்கு, பஸ் காரு டாடா ஏசி 407, அப்புறம் ஈச்எல்ஏ பெரிய வண்டி வரும், சிங்கிள் பேட்டரி 1500 போடுவாங்க. அதே டபுள் பேட்டரி போடுற வண்டி பஸ்களுக்கு எல்லாம் 1500 ரெண்டு பேட்டரி போடுவாங்க. அப்புறம் ஹெவி டிராவல்ஸ் பஸ் இருக்குல்லங்க நம்ம A1 இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1800 போடுவாங்க, ரெண்டு பேட்டரி போட்டாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். 24 ரோட்ல அது எல்லாமே நமக்கு ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்னால ரெகுலர் நம்ம கிட்ட எடுத்து வியாபாரம் பண்றவங்களும் சரி, தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதான் ரெடிவல் ஸ்பெசிஃபிக்கா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென் செட்டுக்கு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா பழைய பேட்டரி போக ஒரு 8000 பக்கம் வரும், இதுலயே 110 வாட்ஸ் ஆம்ஸ் வரும். அது இதை விட கொஞ்சம் ஹெவியான ஜென் செட்டுக்கு போடுவாங்க, அதெல்லாம் ஒரு 10000 ரேஞ்சுக்கு பக்கம் வந்துடும் உங்களுக்கு. மொத்தம் நம்ம உள்ள கடைக்கல வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரு சின்ன ஒரு டூ வீலர் ஆரம்பிச்சு ஃபோர் வீலரு கமர்ஷியலாகவும் வீட்டு கடைகளுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு நீங்கள் 10 kV 10 kV வேணாலும் நம்ம ஓன் பிராண்ட் பண்ணுறோம் பண்ணி கொடுத்து. அது போக பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் தான், இது இந்த ரெண்டு பேட்டரி போட்டு இந்த ஒரு யூபிஎஸ் போட்டுக்கலாம், 2500 வாட்ஸ் யூபிஎஸ். இதெல்லாம் போட்டிங்கன்னா 8 சிஸ்டம் லைட் ஃபேன் கொடுத்து பிரிண்டர் ஒரு ஆஃபீஸ் சின்ன சின்ன மினிமம் ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் லோடுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுலேயே 2 kV ஒரு மாடல் இருக்காங்க, அந்த பச்சை கலர் பாக்ஸ் வந்து 2.5 வாட்ஸ் 2.5 kV. ஆமாண்ணா 2.5 kV. இது 3 பேட்டரி போட்டதா ஆன் ஆகும். இதுவும் அதே மாதிரி தான், இது நம்ம அப்படின்னா கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இருக்காங்களா அவங்களுக்கும் கொடுக்குறோம், ஆபீஸ்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். மினிமம் 3 பேட்டரி போட்டீங்கன்னா லோடு ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 10 சிஸ்டம் ஒரு 5 ஃபேனு 10 லைட் சின்ன சின்ன ஆபீஸ் வச்சிருப்பாங்கல்லங்க, ஒரு கமிஷன் மாதிரி சின்னதா ஒரு ஐடி மாதிரி புதுசாக ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு இதுலயே 5 kV வரைக்கும் நாங்க சப்ளை பண்றோம். எக்ஸ்எல்லே பாத்தீங்கன்னா 10 kV வரைக்கும் வருது, அதுக்கு மேல ஓனா வேணா நம்ம ஓன் பிராண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது உங்களுக்கு 100 kV வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தேட்டரிக நம்ம நிறைய மாலு கொடுத்துட்டு இருக்கோம், அப்புறம் காஸ்மோ சினிமாஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, அவங்களுக்கு பண்றோம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஆன்லைன் யூபிஎஸ் எல்லாம் நம்ம தான் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சூப்பருங்க. சர்வீஸும் சப்போர்ட் நல்லா இருக்கும். நம்ம ஆஃபீஸ்ல ஒருத்தர் இருக்காரு, அந்த மாதிரி ஸ்பெசிபிக் சர்வீஸ்க்காக ஒருத்தர் பர்மனண்டா இங்க இருப்பாரு. இங்க இருந்து நம்ம மதுரை சேலம் கேரளா எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம கொடுக்குற சைட்டுகளுக்கு ஃபால்ட்டுகளுக்கு போறாங்க, லோக்கல்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். இதுவே இந்த சின்ன சின்ன யூபிஎஸ்க்கு சர்வீஸ் பாத்தீங்கன்னா நானும் போறேன், இன்னும் நம்ம கிட்ட ஒன்று 3 பேர் சர்வீஸ் இருக்காங்க. நாங்க ஆள் மாத்தி யார் அவைலபிளா இருக்காங்க அவங்களை நாங்க சேஞ்சஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். சூப்பர். பக்கத்துல லோக்கல் வரைக்கும் நாங்க அனுப்பிச்சு விடுவோம்.
அவுட்ருங்கும் போது ஒரு நாள் டிலே ஆகும். ஏன்னா நம்ம நீங்க இந்த திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறீங்கன்னா போது நாங்க அங்க இறச்சிருக்கிற பார்க்க வைப்போம். மேஜர் கம்ப்ளைண்ட் சின்னதா இருந்துச்சுன்னா நம்ம இங்க ஏதோ ஒரு எல்டிசி வச்சு நாங்க பார்க்க சொல்லிடுவோம். மேஜர் கம்ப்ளைண்ட் போர்டு இந்த மாதிரி நீங்க கம்பெனில கால் லாக் பண்ணி ஃப்ரீ காஸ்ட் சர்வீஸ் பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க வாரண்டி முடிஞ்ச சர்வீஸும் நம்ம சர்வீஸ் பண்ணி தரலாம். சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம டூ வீலர் பேட்டரி, கார் பேட்டரி ஜம்ப் ஸ்டார்ட் பண்றதுக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இடையில வண்டி நின்றோம், ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கனால அந்த ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கால் பண்ணா போய் பண்ணி கொடுக்கலாம். கால் கொடுத்தா நம்ம போய் பண்ணி கொடுக்குறோம். அதுலயே பாத்தீங்கன்னா நீங்க எங்க கிட்ட இல்ல வேற யாருக்கு கிட்ட பேட்டரி வாங்கினா கூட பில் காப்பி இருந்துச்சுன்னா கிளைம் அப்ரூவல் போட்டு ஒரு 2-3 days பண்ணி கொடுப்போம். அந்த சர்வீஸும் பண்ணி ஒரு 3-4 கூட கிளைம் பண்ணி வாங்கி தர அந்த சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க A to Z வந்து ஒரு பேட்டரி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சர்வீஸ் சப்போர்ட் ஆகட்டும், பிரைஸ் ரிடிக்ஷன் ஆகும், எல்லாமே ஒரு பெஸ்டான பிரைஸ் அப்படின்னா நம்ம ஐசோனில் எக்ஸைடில் நீங்கள் வந்து வாங்கும்போது தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் யூபிஎஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து அப்படியே அந்த செயின் வந்து போயிட்டே இருக்கும். நிறைய பேர் ரெஃபரன்ஸில் அப்படியே அவங்க வந்து அவங்க இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, செயின் போயிட்டே இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்கள ஃபீட்பேக்கும் பாசிட்டிவாக போகும்போது ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா வந்து ஒரு வீடுகளுக்கு யூபிஎஸ் வாங்கணும் அப்படின்னா எங்கே வாங்கணும்னு தெரியாது, எப்படிப்பட்ட கான்ஃபிகரேஷன் வாங்கணும்னு தெரியாது. ஸோ வாடகை வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும் நம்மளா வந்து மாட்டணுமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கு, ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி என் வீட்டுக்கு யூபிஎஸ் போடணும், என் கடைக்கு யூபிஎஸ் போடணும், எனக்கு இந்த பட்ஜெட் இருக்குது, இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணலாம், எனக்கு இத்தனை லைட் இத்தனை ஃபேன் இருக்குது, என்ன வேணும்னு சொல்லி உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து ஃபுல் சப்போர்ட் கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன டைம் சொல்கிறீங்களோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இன்ஸ்டாலேஷன் வித்தின் மேக்ஸிமம் வந்து 1 day தான் டைம் எடுத்துக்கோங்க. மார்னிங் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். ஏன்னா சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, எப்படி எல்லாத்து வீட்லையும் டிவி, மிக்ஸி, ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் இருக்கோ அதே மாதிரி இனிமேல் எல்லாத்து வீட்லையும் கண்டிப்பாக யூபிஎஸ் இருக்கும். ஏன்னா இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்தா எல்லாருமே கண்டிப்பாக வாங்கிடும் நம்புறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.